Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST practitioner. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு IGST purchase-க்கு automatic voucher class setting-அ tally-ல நாம எப்படி பண்றது. அத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆன்லைன்ல GST TDS and tally prime original license software-ல training provide பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு username and password, remote access கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸை எடுத்துக்கலாம். ட்ரைனிங்கான டாபிக்ஸ்லாம் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள், இந்த வாய்ப்பை தவறு விடாதீங்க. இந்த ட்ரைனிங்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் லைசன்ஸ் சாஃப்ட்வேரில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது ஃபியர்லெஸ்ஸாக அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதுதான் இந்த ட்ரைனிங்கோட கான்செப்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள், இந்த வாய்ப்பை தவறு விடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம், அந்த வீடியோல ஒரு IGST பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எப்படி அதுக்கு வவுச்சர் கிளாஸ் செட்டிங் பண்றது. அதாவது நீங்க பர்ச்சேஸ் என்ட்ரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்புட் IGST ரவுண்ட் ஆஃப் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகணும். இதை நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து செலக்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ட்ரான்சாக்ஷனை பாஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து ஆல்டர் போகிறோம், வவுச்சர் டைப் எடுக்கிறோம், இதில் பர்ச்சேஸ் எடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இங்கே நேம் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே IGST பர்ச்சேஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிடுங்க. ஒரு என்ட்ரு கொடுங்க. எக்ஸ்க்ளூட் தீஸ் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்க்ளூட் தீஸ் குரூப்ஸ் அப்படின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நாம் பொதுவாக சப்ளையர்கிட்ட இருந்து தான் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம். சப்ளையர்ன்றவர் யார், சன்ரி கிரெடிட்டார்ஸ். இதை இங்கே சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் டிஃபால்ட் அக்கௌண்டிங் லெட்ஜர் நேம் வந்து பர்ச்சேஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இதை அப்படியே ஒரு என்ட்ரி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அடிஷ்னல் அக்கௌண்டிங் என்ட்ரிஸில் லெட்ஜர் நேம் அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்பேஸ் பார் கொடுங்க, இங்கே இன்புட் IGST. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பார் கொடுங்க. ரவுண்ட் ஆஃப், ரவுண்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் கொடுக்கணும். இங்கே நார்மல் ரவுண்டிங் கொடுக்கணும். நார்மல் ரவுண்டிங் லிமிட் வந்து 1. ஏன் ஒன்றுன்னு தரோம் அப்படின்னா, 100 ரூபாய் 60 காசு இருந்ததுன்னா 101 ரூபாய் கால்குலேட் ஆகிடும். அதே 100 ரூபாய் 40 காசு இருந்தது அப்படின்னா 100 ரூபான்னு கால்குலேட் ஆகும். அதுக்காக தான் அந்த ரவுண்டிங் லிமிட் நாம் 1 கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்து இந்த ஸ்க்ரீனை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது கேட்வே ஆஃப் டாலியிலேருந்து வவுச்சர் எடுக்கிறோம். இங்கே F9 ப்ரெஸ் பண்ணுறோம். மறக்காமல் இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், IGST பர்ச்சேஸ் அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். IGST பர்ச்சேஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், நீங்கள் செட்டிங் பண்ண இன்புட் IGST ரவுண்ட் ஆஃப் இது ரெண்டுமே இங்கே வந்துருச்சு. இப்போ நாம் 4th ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணலாம். ஒரு இன்வாய்ஸ் நம்பர் தரோம், சப்ளையர் கேரளா. IGST-க்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமஸ்டிக் சப்ளையரை சூஸ் பண்ணிங்கன்னா இன்புட் IGST உங்களுக்கு கால்குலேட் ஆகாது. IGST அப்படின்னாலே நமக்கு அதர் ஸ்டேட்லேருந்து நாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட். அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போது சப்ளையர் கேரளா, கேரளாவிலேருந்து நாம் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம். இப்போது ஷாம்பு எடுக்கிறோம், 50 குவான்டிட்டி. சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம், ஒரு 50 குவான்டிட்டி வாங்குகிறோம். இப்போ இதை என்ட்ரு பண்ணவுடனே உங்களுக்கு இன்புட் IGST என்ன ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடுச்சு. ரவுண்ட் ஆஃப் எதுவும் வரல, அதனால் ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கல. ஓகேங்களா, 78,986 ரூபா. ப்ரொவைட் GST இவே பில், நீங்கள் என்ட்ரு கொடுக்குறீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே பின்கோட் நம்பர் இதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இங்கே இவே பில் அப்படின்ற இடத்துல கர்சர் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும், இல்லைனா ஸ்கிப் ஆகும். இங்கே 12 டிஜிட் கொண்ட இவே பில் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனை சேவ் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ கேட்வே ஆஃப் டாலிக்கு போகிறோம். ஆல்ட் ஜி ப்ரெஸ் பண்ணுறோம், டூ ப்ரெஸ் பண்ணுறோம். ஜிஎஸ்டிஆர் டூவில் போய் பார்க்குறோம். 69,800 ரூபா டேக்ஸ் அமௌண்ட் வந்து 9,180 ரூபா 186 ரூபா டோட்டல் ஐடிசி அவைலபிள் 9,186 ரூபா இப்படி தான் நீங்கள் ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக் வவுச்சர் கிளாஸ் செட்டிங் க்ரியேட் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனை டேலியில் பாஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வவுச்சர் கிளாஸ் செட்டிங்கை க்ரியேட் பண்ணி பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.